அஸ்மத் குருபியோ நமஹ. சீரொன்று தொப்புள் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியுள் ஓரொன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேர போமளவும் வாழ்வு. அமிர்தரஞ்சனி தேசிக பிரபந்தத்தில் இன்னைக்கு 27வது பாசுரம். இந்த 27, 28, 29, 30 4 பாசுரங்களும் தத்துவத்ரய சுலகம் என்ற சில்லறை ரகசியத்தில் ஈஸ்வராதிகாரம், ஈஸ்வரனை பற்றி, அதாவது பிரம்மன் பெருமாள் அவரை பற்றி, முதல்ல அச்சித் அப்புறம் சித், இப்போ ஈஸ்வரன். முதல்ல அச்சேத்தனம் அப்புறம் சேத்தனம் ஜீவர்கள். இப்போ அடுத்த 4 பாசுரங்கள் ஈஸ்வரனை பற்றி. 27வது பாசுரம். ஆரணங்களெல்லாம் அடிசூட மேல் நின்ற காரணமாய் ஒன்றால் கலங்காதான் நாரணனே நம்வினை நம்மேல் வினை கடியும் நல்வழியில் தான் நின்று தன் மேனி தன் தருளும் தான். வெண்பா இலக்கணத்தை சேர்ந்தது. இது வந்து வேதங்கள் அனைத்தும் சர்வேஸ்வரனுடைய திருவடிகளையே போற்றுகிறது. அவன் எல்லாரை விட மேம்பட்டவன். அவன் ஜகத்காரணன், அனைத்துக்கும் காரணமாய் நிற்பவன். ஆனாலும் காரிய பொருள்களில் உள்ள தோஷம் ஒன்றும் அவனிடம் தட்டாது. மேன்மேலும் வளர்ந்து கொண்டே வருகின்ற நம்முடைய கர்ம வாசனைகளை, கர்மங்களை, பாப்பங்களை, புண்ணிய பாப்பங்களை ஒழிக்க எம்பெருமான் திருவடிகளில் சரணாகதியை, பிரபத்தியை, பரநியாசம் செய்துவிட்டால் நம்மால் அனுஷ்டிக்க முடியாத பக்தியோகம் முதலிய கடினமான உபாயத்தின் ஸ்தானத்தில் அவன் தானே நின்று மோட்சத்தை கொடுப்பான். சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் என்கிறார் நம்மாழ்வார். அது மாதிரி சரணமானால் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் அவன் திருவடிகளில் பிரபத்தியை செய்துவிட்டால் அவன் தானே நின்று அந்த நம்மால் அனுஷ்டிக்க முடியாத பக்தியோகம் ஸ்தானத்தில் நின்று மோட்சத்தை கொடுக்கிறான். அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷ ஈஷ்யாமி என்கிறார். அதான் ஆரணங்கள் எல்லாம் அடிசூட, வேதங்கள் எல்லாம் பெருமாள் திருவடிகளை தம் தலையில் தரித்து கொண்டாட, வேதங்கள் அனைத்தும் தன் திருவடிகளை போற்றி நிற்க, மேல் நின்ற காரணமாய் ஜகத்துக்கு காரணமாய், அவற்றுக்கு பிரதிபாத்தியமாகவும் ஜகத்துக்கும் காரணமாய், எல்லோரிலும் மேம்பட்டு நின்ற எல்லாவற்றுக்கும் காரணமாயிருப்பது இருந்து ஒன்றால் கலங்காதான், காரிய பொருளினால் தோஷம் ஒன்றும் தட்டாதவனுமான, காரண தசையில் சரீர பூதங்களாய் இருப்பதனால் கூட அவற்றின் தோஷம் அவனுக்கு தட்டாது, தோஷம் எதுவும் வராது அவனுக்கு. அகிலஹேய பிரத்யநீகன் நாரணன், அப்படிப்பட்ட நாராயணன் ஸ்ரீமன் நாராயணனே நம்மேல் வினை கடியும், நம்மேல் வினை கடியும், நம்மிடம் மேன்மேலும் வளர்ந்து வளர்ந்து நம்மை அமுக்குகின்ற கர்மங்களை போக்கக்கூடிய நல்வழியில் நல்ல உபாயத்தின் ஸ்தானத்தில் அவன் தான் நின்று, தானே ஆன் தட் பிஹாஃப், அவனே இருந்து தன் மேனி தன் திருமேனியை தான் தந்தருளும், நமக்கு நாம் அனுபவிப்பதற்கு தானே கொடுத்து அருள்வான் என்று தெரிவிக்கிறார். அவ்வளவு கிருபை பண்ணுபவன். வேதங்கள் பெருமாள் திருவடி சூடி மகிழும். வேதங்கள் பரவுவது நாராயணனை மட்டுமே. மாதவன் பேர் சொல்லுவதே ஓத்தின் சுருக்குங்கிறார் திருமேசியாழ்வார். ஓதம்னா வேதம். மாதவன் ஸ்ரீ ஸ்ரீயப்பதி ஸ்ரீமன் நாராயணன் பேர் சொல்லுவதே வேதத்தோட சுருக்கு, வேதத்தோட ஒரு எசன்ஸ். அவன்தான் ஜகத்துக்கு காரணம், சர்வ வஸ்துக்களுக்கும் காரணம். அப்படின்னா அந்த வஸ்துக்களுக்குள்ள தோஷங்கள் அவனுக்கு வருமா? வராது. அது மட்டும் இல்லாமல் அவன் கர்ம வினைகளை, நம் பாப்பங்களை அழித்திடுவான். எப்படி அழித்திடுவான்னா, நாம் செய்யும் பிரபத்தியில், சரணாகதியில், பக்தி மார்க்கத்தின் ஸ்தானத்தில் நின்று அகம் துவா சர்வ பாபேபிய மோக்ஷயிஷ்யாமி, உன்னுடைய எல்லா பாப்பங்களிலிருந்தும் உன்னை விடுவித்து மோட்சத்தை தருவேன் என்று நம் உபாசனைக்கு பலனை தருகிறான். அவன் ஸ்வரூபம் ஸ்வபாவம் நமக்கு விஷயமாகிவிடும். அடியேன் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். தன்யோஸ்மே.